வணக்கம். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஃப்ரெஷ் தமிழ் வ்ளாக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஹோம் டூர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் வந்து கம்யூனிட்டி டேப்பில் வந்து கேட்டிருந்தேன், அடுத்த வீடியோ வந்து என்ன போடலாம், ஹோம் டூர் போடலாமான்னு. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% பீப்புள் வந்து ஹோம் டூர் வேணும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி வந்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். எம்டி ஹோம் டூர், இன்னும் வந்து ஃபர்னிச்சர் எந்த பொருளெல்லாம் வாங்கலை. மேலேறி வந்தோடனே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து லிவிங் ரூம். இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குங்க, பொருளெல்லாம் அப்படியே வச்சுருக்காங்க. இந்த டைல்ஸ் நேமு இதோடய டீட்டெயில் எல்லாம் வந்து அப்கமிங் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து நம்ம ஹோம் டூரில் எல்லா ரூம் மட்டும் ஒரு தடவை பார்த்துடலாம். லிவிங் ரூமே வந்து இந்த சைட்லேருந்து பார்த்தா இப்படி தான் இருக்கும். பாருங்கள், ஸ்டெப் வந்து ஏறி வந்தோடனே இங்கே ஃபுல்லாக வந்து நமக்கு லிவிங் ரூம் வரும். இப்போ லிவிங் ரூம் நம்ம ஸ்டெப் ஏறி வந்தோடனே லெஃப்ட் சைடில் வந்து ஒரு டோர் இருக்குது இல்லைங்களா, இங்கே டோர் இருக்குது. இது வந்து பால்கனிக்கு போகிற டோரு. இங்கே வந்து ஃப்ரெஞ்ச் டோர் மாதிரி வரும். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டெப் ஏறி வந்தோடனே லெஃப்ட் சைடு இருக்கிற ரூம் வந்து பார்க்கலாம். இந்த ரூம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி க்ரீன் கலரில் பெயிண்ட் அடிச்சிருக்கோம். உங்களுக்கு ஃபுல் வியூ காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் லென்த்துக்கு வந்து விண்டோ வச்சுருக்கோம். இந்த விண்டோலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து தெரியும். நல்லா மோடம் போட்டிருக்கு. அது மாதிரி இந்த விண்டோலேருந்து பார்த்தோம்னா நம்மளுடைய பால்கனி வியூ தெரியும். இப்போ இங்கே வந்து நம்ம டார்க் க்ரீன் கலர், ஃபாரஸ்ட் க்ரீன் கலர் அடிச்சிருக்கோம். அதே கலர் வந்து பின்னாடி டோருக்கு பின்னாடி வந்து அடிச்சிட்டோம். ஒவ்வொரு ரூமுக்கும் இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் தீமில் வந்து லைட் செலக்ட் பண்ணி மாட்டியிருக்கோம். எல்லா லைட்ஸ் எல்லாம் வந்து தனியாக இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன். ஃப்ளோர் பார்த்திங்கன்னா அதே ஒயிட் தான். இந்த ஃப்ளோர் பார்த்திங்கன்னா ஒயிட்டில் வந்து லைட்டாக வந்து கிரே கலரில் நமக்கு கொடு கொடாக வர்ற மாதிரி இருக்கும். ஏன் இந்த ரூம் வந்து க்ரீன் கலர், இந்த டார்க் க்ரீன் கலர் அடிச்சிருக்கோன்னு நான் உங்களுக்கு வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து போடுறேன். நான் இது ஃபுல்லாக வந்து இந்த ரூம் வந்து செட்டப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு போடுறேன். அப்போ தான் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ லெஃப்ட் சைடு இந்த ரூமுக்கு பக்கத்தில் வந்து நம்ம லிவிங் ரூம்லேருந்து பால்கனிக்கு போகிற ஏரியா இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் டோர் வந்து போட்டிருக்கோம். இங்கே வந்து ஃபுல்லாக கண்ணாடி வச்சாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம பால்கனி, பால்கனிக்கு இந்த ஃப்ளோர் போட்டிருக்கோம். உட்டன் ஃபினிஷில் வரும். ஆனால் அதுவும் வந்து கிரே கலரில் இருக்கட்டும், நம்ம வந்து மற்ற ரூமில் ஒயிட் அண்ட் கிரே போட்டிருக்கனால அதே மாதிரி கிரே காம்பினேஷன் வந்து இருக்கட்டும்னு சொல்லி பண்ணியிருக்கோம். நம்ம பால்கனியோட ஃப்ரண்ட் வியூ வந்து இப்படி தான் இருக்கும். ஹேண்ட் ரெயில் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸு வித் வந்து எஸ்எஸ் ஃபினிஷில் வந்து போட்டிருக்கோம். அதே மாதிரி பால்கனிக்கு இந்த சைடு பார்த்திங்கன்னா ரெண்டு ஓப்பன் இருக்குது பாருங்கள். அங்கே வந்து விண்டோ வந்து ஃபிக்ஸ்டு விண்டோ போட்டிருக்கோம் கிளாஸில். இது வந்து ஃபிக்ஸ்டு. பால்கனிலே பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து ஒரு பைப் போட்டிருக்கோம். அதே மாதிரி ஒரு வாஷ் பேஷனும் வந்து கொடுத்துருக்கு. நம்ம மாடியிலேயே ஏதாவது வந்து சாப்பிட்டோம்னா வாஷ் பண்ணுறதுக்காக பால்கனியில் இதை சாப்பிட்டு வாஷ் பண்ணுறதுக்கு வாஷ் பேஷன் கொடுத்துருக்கு. அதே மாதிரி பைப்பும் வந்து கொடுத்துருக்கு. மாடியிலேருந்து வந்தோடனே எப்போவுமே கால் வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே போகிறதுக்காக கொடுத்துருக்கு.
இந்த நாலு டோர் வரும்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த நாலு டோருக்குமே வந்து ஃபுல்லாக கிரானைட்டில் வந்து படி போட்டிருக்கு ஸ்டெப்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு ஸ்டெப்ஸ் இந்த சைடு இருக்குது. அதெல்லாம் இன்னும் இந்த ஹேண்ட்ரெயிலுக்கெல்லாம் வந்து பெயிண்ட் அடிக்கலை, இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன ஒர்க் இருக்குதுங்க. இன்னும் பெயிண்ட் ஒர்க் வந்து அவுட் சைட்லலாம் இன்னும் முடிக்கலை. அந்த சின்ன நம்ம ஒரு பெட்ரூம் க்ரீன் ரூம் பார்த்தோம் இல்லைங்களா, அதோடய விண்டோ இது. அவ்வளோதான், பால்கனி ஃபுல் வியூ எல்லாரும் காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக மழை வர்ற மாதிரி இருக்குது, வெதர் நல்லா இருக்குது. இங்கேருந்து பார்க்குறப்ப ஃபுல்லாக க்ளவுட்ஸ் தெரியுது. மார்னிங் பார்த்தீங்கன்னா இந்த படியில் உட்காந்துட்டு இந்த வியூ பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். இன்னும் ஃபேனெல்லாம் மாட்ட வேண்டியது இருக்குது. இப்போது இங்கே ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லைங்களா, வந்தோடனே ரைட் சைடு இப்படி போனோம்னா ரைட் சைடு வந்து ரெண்டு பெட்ரூம் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த பெட்ரூம் பார்க்கலாம். இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக் அண்ட் கிரே காம்பினேஷனில் பண்ணியிருக்கோம். இது டோர் வந்து அதே மாதிரி டோர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைனில் வந்து டிசைனில் பண்ணியிருக்கோம். டோரில் வந்து இன்னும் வந்து இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இங்கே வந்து வேறு ஒரு கலர் பெயிண்ட் பண்ணணும், இன்னும் பண்ணலை. அதே மாதிரி இந்த டோர் வந்து இன்னும் பிரிக்கலை, அப்படியே பேப்பர் அந்த பிளாஸ்டிக் கவர் ஒட்டினது அப்படியே இருக்குது. எல்லா ஒர்க்கும் பண்ணிவிட்டு பிரிக்கணும், அப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா ஷைனிங்காக இருக்கும் டோரு. இன்னும் இந்த ரூமுக்கு வந்து ஃபர்னிச்சர் எதுவுமே வாங்கலை. இதுக்கு வந்து கீழே கிட்ஸ் ரூமில் இருக்கிற ஸ்டடி டேபிள் எடுத்து வந்து போட்டிருக்கு என் பொண்ணு படிக்கிறக்காக. ஸோ இது மட்டும்தான் இங்கே வந்து இப்போ போட்டிருக்கோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு விண்டோ வந்து கொடுத்துருக்கு. அந்த ரெண்டு விண்டோவுமே வந்து நல்லா ஹைட் அதிகமாக, நார்மல் விண்டோ சைஸ் இல்லாமல் நல்லா கீழே வரைக்கும் வர மாதிரி விண்டோ கொடுத்துருக்கு. ஸோ விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சோம்னா காற்று ரொம்ப நல்லா வரும். இது பேக் சைடு வியூ. இங்கே பார்த்தீங்கன்னா பாத்ரூம் வந்து இன்னும் ஒர்க் இருக்குங்க. இந்த பாத்ரூம் எல்லாம் வந்து உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோவில் காட்டுறேன், ஃபுல்லாக டீட்டெயில்டாக காட்டுறேன். இப்போ வந்து ஒர்க் நடந்துட்டுருக்கு. அதே மாதிரி இந்த ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா கதவுக்கு பின்னாடி இந்த நம்ம செவருக்கு வந்து என்ன கிரே கொடுத்துருக்கோமோ அதே கிரே வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கோம். பாத்ரூம் டோரும் சரி, இந்த டோரும் சரி. இந்த டோரோ இந்த ரூம் வந்து அளவு பார்த்தீங்கன்னா 11x16 வருது. இப்போ இந்த டோர்லேருந்து அப்படி வந்து இந்த சைடு வந்து இன்னொரு பெட்ரூம் இருக்குது. இது வந்து ஃபுல்லாக நம்ம வந்து பிளாக் வித் கிரே காம்பினேஷனில் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த ரூம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒயிட் கலரில் இருக்கும். அதே மாதிரியே ரெண்டு விண்டோ கொடுத்துருக்கு. விண்டோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5.5 feet வந்து கொடுத்துருக்கோம். இந்த ரூம் ஃபுல்லாகவே ஒயிட் தான், பாத்ரூம் டோரு எல்லாமே ஒயிட் கொடுத்துருக்கோம். இந்த சைடு ஒரு விண்டோ வரும், பின்னாடி வந்து இது வந்து ஒயிட் அடிச்சிருச்சு. அதே மாதிரி பாத்ரூம் பார்த்தீங்கன்னா வெட் ட்ரை ஏரியா பிரிச்சுருக்கோம் ரெண்டு பாத்ரூமே. அந்த பாத்ரூம் வந்து ஃபுல்லாக பிளாக்கில் பண்ணியிருக்கு, இந்த பாத்ரூம் ஃபுல்லாக ஒயிட்டில் பண்ணியிருக்கு. வெட் அண்ட் ட்ரை ஏரியா பிரிச்சுருக்கிறதுனால நமக்கு வந்து
கொஞ்சம் யூஸ் பண்ணுறப்ப வந்து நீட்டாக இருக்கும் ஈரம் இல்லாமல். உங்கள் லைட்ஸ் எல்லாம் மட்டும் தனியாக ஒரு வீடியோவில் நான் வந்து காட்டுறேன், லைட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறேன். இப்போ இந்த ரூம்லேருந்து வெளியே வந்து அவ்வளோதான். இப்போ இங்கேருந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து நம்ம கீழே டைனிங் ஏரியா வந்து தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா கிளாஸ் வரும், கிளாஸ் இன்னி போடலை. ஸ்டெப்ஸு அந்த ஹேண்ட்ரெயில் எல்லாமே வந்து கிளாஸ் போடணும். ஸ்டெப்ஸ் ஏறுற இடத்துலையுமே ஒரு விண்டோ இருக்குது. இப்போ இந்த சைட்லேருந்து உங்களுக்கு நான் ஹால் காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து அப்படி மாடி போய் பார்த்தலாம். மாடி அப்படியே ஃபுல் வியூ இதர பார்த்தலாம். அதே போல் இந்த சைடு பார்த்திங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து லோ ரூஃப் இருக்குது. ஸோ அதையும் வந்து ஒரு டிசைன் மாதிரி பண்ணிட்டோம். ஸோ இப்படி சுற்றிலையும் உட்காந்து வந்து பேசுறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். மாடியிலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு டேபிளும் பெஞ்சும் மாதிரி போட்டிருக்கோம். இது வந்து கடப்பாக்கல்ல தான் போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மோடம் போட்டிருக்கனா தெரியல, இல்லைன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஊட்டி மலை வந்து அப்படியே தெரியும். மேற்கு தொடர்ச்சி மலை வந்து இங்கே இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகி ஃபுல்லாக இங்கே ஃபுல்லாக மேற்கு தொடர்ச்சி மலை வந்து தெரியும். இப்போ வெதர் வந்து கொஞ்சம் இது மலை வர மாதிரி இருக்கிறதுனால நமக்கு வந்து அதெல்லாம் தெரியல. உங்களுக்கு ஒரு நாள் வந்து கிளியரான ஸ்கை இருக்கிறப்ப உங்களுக்கு இந்த இடத்துல ஊட்டி மலை காட்டுறேன். நைட் டைமில் லைட் எரியது, வண்டி போகிறப்ப லைட் எரியதெல்லாம் கூட தெரியும். ஈவினிங் டைமில் இங்கே வந்து இந்த பெஞ்சில் உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி மாடியிலேயே இங்கே இறங்கினோம்னா நம்ம வந்து கீழே பால்கனி இருக்கு இல்லைங்களா, அதோடய மேல் பகுதி. இன்னும் இங்கே ஹேண்ட் இதுக்கெல்லாம் வந்து பெயிண்ட் அடிக்கணும். இன்னும் அவுட் சைட் பெயிண்டிங் ஒர்க் எல்லாம் முடியலைங்க. அவுட் சைடு இன்னும் பெயிண்ட் ஒர்க் வந்து முடியலைங்க. சும்மா இதை சாம்பிள் பெயிண்ட் வந்து எது அடிக்கலாங்கிறதுக்காக சும்மா பூசி பார்த்துருக்கு. இன்னும் வந்து அவுட் சைடு என்ன கலர் பெயிண்ட்டுங்கிறது முடிவு பண்ணல. இப்போ ஃபஸ்ட்டு டாட்டரோட ரூம் பிளாக் வித் கிரே தீம்னு சொன்னேன், ஃபுல்லாக கிரே அடிச்சிருக்காங்க. இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து நான் கீழே மட்டும்தான் ஒயிட் மட்டும்தான் காட்டினேன். மேலே பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து அடிச்சிருக்கு, அதை நான் காட்ட மறந்துட்டேன். இது பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக உடன் கலர் மாதிரி வர்ற மாதிரி பெயிண்ட் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த லைட் டீட்டெயில்ஸ் வந்து நான் தனியாக போடுறேன் உங்களுக்கு வீடியோ. இதில் ரூஃபில் மட்டும் வேறு கலர் அடிச்சிருக்கோம், மற்ற ஃபுல்லாகவே கீழே வந்து ஒயிட் அடிச்சுட்டு ரூஃப்க்கு மட்டும் இந்த உடன் கலர் அடிச்சிருக்கோம். ஸோ ஃபர்னிச்சர் ஒயிட் வித் உடன் கலரில் செலக்ட் பண்ணால் நல்லாயிருக்குங்கிறக்காக இந்த மாதிரி செலக்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் எந்த மாதிரி ஃபர்னிச்சர் வாங்க போகிறோம்னு இன்னும் தெரியல. நம்ம நினைக்கிற மாதிரி கிடைக்குமான்னு தெரியல, கிடைச்சதுன்னா நல்லா செட் ஆயிடும் ரூமுக்கு. இது இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிரே கலர் தான் அடிச்சிருக்கோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் ஹோம் டூர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த எம்டி ஹோம் டூர் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளுடைய ஃப்ரெஷ் தமிழ் விளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறுபடியும் நான் உங்களை வேறொரு சூப்பரான, யூஸ்ஃபுல்லான, இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.